புயல் டெலிவிஷன் விவர்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் ஆப்பை வந்து எப்படி லாக்இன் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் லாகின் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். அதில் ரிஜிஸ்டர்ன்றதை நம்ம கொடுக்கணும். ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேமை வந்து போட சொல்லும். ஃபுல் நேம் நேமை வந்து போடுங்க. நான் என்னோடய நேமை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஓடிபி ஓடிபி அது கேட்கும். அது கேட்டோன்னே ஓடிபி கொடுங்க. இப்போ ப்ராசஸ் ஆகுது, ஓடிபி வந்துடுச்சு. இப்போ ப்ரொசீட் கொடுக்க வேண்டியது தான். ப்ரொசீட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களோட பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. கேமரா ஆர் கேலரி, நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து யூஸ் திஸ் ஃபோட்டோ அது கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னோடய பேன் கார்டை நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் ஆகுது இப்போதைக்கு. ஓகே, அப்லோட் ஆகி முடிச்சிச்சு. என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுச்சு. இதுதான் என்னோடய டீட்டெயில்ஸ். இப்போது கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு இது ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேங்க் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் எஸ்பிஐ வச்சுருக்கேன். எஸ்பிஐ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹலோ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்எம்எஸ் ப்ரோக்கரேஜுக்காக எஸ்எம்எஸ்லாம் வரும். அதுக்கு ஹலோ கொடுத்துருங்க. ஓகே, ப்ரொசீட் ஆகிடுச்சு. இதான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர். உங்களால் முடிஞ்சால் எனக்கு காசு அனுப்புங்க. அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மொபைல் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டை கூட ஆதார் கார்டை கூட இணைச்சிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஜிலாக்கர் கேஒய்சி அப்ளை பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஓகே, நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்த போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து கேஒய்சி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிஜிலாக்கர் இது. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இது வந்து அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதில் வந்து ஆனுவல் இன்கம் எவ்வளோ போடுறீங்களோ, அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 lakh கம்மியாக சம்பாதிக்கிறீங்கன்னா பிலோ 1 lakh கிளிக் பண்ணிக்கிங்க. அபோவ் 25 lakhs சம்பாதிக்கிறீங்கன்னா அபோவ் 25 lakhs போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, ப்ரைவேட் ஜாபா, கவர்மெண்ட் ஜாபா, பிஸ்னஸ்ஸா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் ஆனா பெண்ணான்றது அதுவே தானாக வந்து வந்துடும். மேரிடு சிங்கிள் இதை மட்டும் நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா அந்த எனேபிள் கிளிக் இருக்கட்டும். இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா அது வந்து அன்டிங்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ செல்ஃபி வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. அண்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து செல்ஃபி எடுத்துப்போம். ஓகே, நான் செல்ஃபி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறேன். சிக்னேச்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேலரி கேமரா காமிக்கும். அதில் வந்து கையை எடுத்து பேப்பரில் போட்டுட்டு கேமரா மூலமா நான் அதை ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிறேன். அப்லோட் ஆகுது. இப்போ ப்ரொசீட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்காக கேட்குது. எஸ் ஐ வாண்ட் டு ஆக்டிவேட் நவ் அது கொடுத்துருங்க. ஆக்டிவேட் ஆகுது. இப்போ வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். கேமரா எடுத்து வச்சுட்டு கேலரி மூலமா இதை வந்து கேலரியை கிளிக் பண்ணிக்கிட்டு கேலரி மூலமா அப்லோட் பண்ணுங்கள். நான் ஒரே பேஜ் மட்டும் அப்லோட் பண்ணேன், அதுவே போதுமானது தான். 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஆனால் 6 மாதம் அப்லோட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு பேஜ் அப்லோட் பண்ணாலே ஓகே தான் எடுத்துக்குது. ஓகே, ப்ராசஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. இப்போ வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவே லாகின் பண்ணிக்கலாம். லாக் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது. ஓகே, முடிஞ்சுது. இப்போது இந்த அப்ளிகேஷன் யாருன்னா ஷேர் பண்ணுறது தான் பண்ணலாம், அதுதான் கேட்குது. இல்லை வேணான்னா வெளியே வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான் முடிஞ்சுது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். அதோட கீழே என்னோடய அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் அமௌண்ட்டு அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ.